இடம்பொருள் இளைஞர்களுக்கு வணக்கம் பாண்டியன்ஸ்ரோ சீரியலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவுக்கும் கண்ணனுக்கும் இடையில் ஜனார்த்தனன் திட்டு வாங்குறதுனால ஒரு ராஜ பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேரில் யாராவது வேலையை விட்டுடலாமான்னு யோசிப்பாங்கன்னு பார்த்தா திருட்டு படியே வந்துருச்சு இப்போ அது திருடுனது வந்து கடையில் அந்த இன்னொரு பையன் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம யாருக்குமே வரலை ஆனால் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா அந்த டைமில் முதல்ல அந்த பையன் வெளில போனார் அப்படிங்கிறத ஈஸியாகவே பார்க்கலாம் ஜனார்த்தனா அதெல்லாம் பார்ப்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆனால் அதுக்கு நடுவில் ஒருவேளை கதிர் தான் அந்த பையன் வந்து திருடுனாங்கிறத கண்டுபிடிப்பாருன்னு ஒரு ஃபீலிங் ஏன்னா வந்து இதை வச்சு வீட்டுக்குள்ளே பிரச்சனைலாம் வந்து இப்படி ஜனார்த்தனம் பேசினாருங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கிற அதே சமயத்தில் இந்த பையன் எங்கேயா கையும் கலவமாக மாட்டேன் ஜனார்த்தனன் கையில இல்லன்னா கதிர் கையில மாட்ட அவங்க ரெண்டு பேர்ல யாராவது என்ன முடிவு எடுக்க அந்த பையனை அடிச்சு ஜனார்த்தனன் வந்து சரி விடு நான் தோத்தாலும் மீசார மண் மாதிரி இருக்கும்னு சொல்லிடுவாரா இல்ல கதிர் வந்து கொண்டு போய் இந்த பையனை கொண்டு போய் காமிச்சு பாருங்க இவன் தான் எடுத்திருக்கான் ரோட்ல நின்று காசு காசை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்ல ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் வந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி எல்லாம் இறங்கி வருவாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லது இந்த விஷயத்த மாட்டாமலே குடும்பத்துக்குள்ள மட்டும் பிரச்சனை வரும் அந்த பையன் தப்பிச்சிருவான்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க